കൊടമാടും 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 കൊടാടുടമാടുയമാടുയ കൊടമാടും കൊടമാടുയല കൊടമാടും ഇടയ കൊടമാ

மத்தியானமா கிளம்பி நாங்க போய் திருநாங்கூர் திவ்ய தேசங்களை பத்தி கடந்த ஒரு அஞ்சு போஸ்டா சொல்லிட்டு இருக்கேன் தொகை திரு காவலம்பாடி திருமணிக்கூடம் திரு தெற்றி அம்பலம் திரு பார்த்தன் பள்ளி அப்படிங்கிற திவ்ய தேசங்கள்லாம் பார்த்திருக்கோம் இவையெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு பதினோரு திருப்பதிகள் பதினோரு திவ்ய தேசங்கள் தான் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் பார்க்க போற திவ்ய தேசம் வந்து திரு அரிமேய விண்ணகரம் அப்படிங்கிற குட் ஆடு கூத்தன் திருக்கோவில் இந்த பேரே கேட்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த பெருமாள் வந்து வட மதுரை அதாவது மதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்திலிருந்து வந்த பெருமாளா நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம் இந்த பதினோரு திருநாங்கூர் திவ்ய தேசங்களுமே வந்து ஒவ்வொரு ஸ்தலத்திலிருந்து மற்ற திவ்ய தேசங்கள்ல இருந்து பெருமாள் இங்கே வந்து ருத்ரனுக்கு காட்சி கொடுத்ததாதான் ஐதீகம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுல இந்த பெருமாள் வந்து மதுரானோட கிருஷ்ணரே வந்த மாதிரியான ஒரு பிலீஃப் இவர் வந்து குடமாடும் கூத்தன் குடத்தை வச்சுட்டு ஆடக்கூடிய ஒரு கிருஷ்ணரா இங்க மூலவர் சன்னதியில மூலவர் திருநாமம் தான் குடமாடும் கூத்தன் அவர் அமர்ந்த கோலத்துல ஒரு குடத்து மேல கால இருக்கிற மாதிரி தான் சேவை சாதிக்கிறார் உற்சவர்னோட திருநாமம் சத்துர்புஜ ராஜகோபாலன் தாயார் அமர்தகடவல்லி நாச்சியார் ஹரி எழுந்தருளி இருக்கிற இடம் அப்படிங்கறதுனால இந்த ஸ்தலத்துக்கு ஹரிமேய விண்ணகரம் ஹரிமேய விண்ணகரம்னு ஆச்சு ஹரின் பொதுவா திருடுபவர் அபஹரிப்பவர் அப்படிங்கற பொருள்படுமாம் இவர் வந்து நம்மளோட பாபங்களை அபகரிச்சு நம்மளோட மனசை திருடி வச்சிட்டு இருக்கிற பெருமாள் இந்த ஸ்தலத்துக்கு ரெண்டு விதமான சொல்றா ஒண்ணு என்னன்னா உதங்க முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் மருத்துவருங்கிற ஒரு ரிஷி கிட்ட குருகுலத்துல நிறைய வேத பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்ப தன்ன தன்னோட குருவுக்கு குரு தட்சணையா ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கார் அந்த குரு பத்னி வந்து அந்த ஊர்னோட மகாராணினோட குண்டலங்களை பார்த்து ஆசைப்பட்டு இருந்திருக்கா சோ அதையே குரு தக்ஷணியா கொடுத்தா ரொம்ப நன்னா இருக்கும்னு இவருக்கும் ஃபீல் ஆயிருந்துருக்கு இவர் போய் மகாராணி கிட்ட கேட்டு அந்த குண்டலங்களை கொடுக்க முடியுமான்னு மகாராணியும் இவர் முனிவரே வந்து கேக்கும்போது குடுக்கணுமே சொல்லி அவ கொடுத்துட்டா அதை வாங்கிட்டு திருப்பி குரு பத்தினி கிட்ட கொடுக்கறதுக்காக அவர் திரும்பி போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துதான் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தபோது ஒரு இடையர் சிறுவன் வந்து தலை மேல பானையை வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கான் சோ அவன் பானைக்குள்ள தண்ணி இருக்கலாமோ அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக இவர் போய் அந்த சின்ன பையன் கிட்ட கேட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி இந்த பானையில மாடுனோட கோமியமும் சாணமும் தான் இருக்கு அதை வேணா உனக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன் உன்னோட குரு கூட இதை தான் வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னு அவன் சொல்லி இருந்திருக்கான் உடனே இவருக்கும் வந்து தோணி இருந்திருக்கு ஆஹா நம்மளோட குருவே அதை சாப்பிட்டுருக்காருனா நம்மளும் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுட்டு இந்த குண்டலங்களை எடுத்து ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருந்திருக்கார் அவனும் அந்த குட்டி பையன் கொடுத்துருந்துருக்கான் இவரும் சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா அந்த குண்டலங்களை காணோம் யாரோ ஒரு தக்ஷன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து அதை எடுத்துட்டு ஓடி போயிட்டானா ஓடி போய் அவன் ஏதோ ஒரு மர பொந்துக்குள்ள வேற ஒழிஞ்சுட்டானா இவரால அதை போய் வாங்க அந்த குண்டலத்தை வாங்கவே முடியல ரொம்ப கவலையாயிட்டாரான் அப்ப இந்த சின்ன பையன் அங்க பக்கத்துல வந்து அவன் சொல்லியிருந்திருக்கான் அங்க ஒரு குதிரையில ஒருத்தர் வருவார் அவரோட போனேன்னா உனக்கு அந்த குண்டலம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான் சரின்னு பார்த்தா கரெக்டா அந்த டைம்ல ஒரு குதிரையில யாரோ ஒருத்தர் வந்திருக்கா அவரோட சேர்ந்து போன போது அவர் போய் அந்த கரெக்டா அந்த மரத்து வாசல்ல அந்த மரத்தினோட அஹ் இதுல போய் நிறுத்தி இருந்திருக்கார் நிறுத்திட்டு தன்னோட வாயிலிருந்து தீய கக்கினாராம் அந்த வெப்பம் தாங்க முடியாம வெளியில தட்சன் வந்து அந்த குண்டலங்களை திரும்பி கொடுத்துட்டானாம் இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எடுத்து அந்த குண்டலங்களை எடுத்துண்டு திருப்பி ஆசிரமத்துக்கே போறார் குரு பத்னி கிட்ட கொடுத்துட்டார் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் தன்னோட குரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றார் அவர் அந்த மருத்துவர் மகரிஷி வந்து தன்னோட ஞான திருஷ்டியில இதை பார்த்து ிட்டார் வந்தது வேற யாரும் இல்ல பகவான் கிருஷ்ணரே தான் வந்திருந்திருக்கார் அவர் பானையில வச்சுன்னு இருந்தது அமிர்தம் தான் அதைத்தான் உதங்கருக்கு கொடுத்திருந்திருக்கார் அது மாதிரி குதிரையில வந்தது இந்திரன் தான் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுண்டு அதை வந்து உதங்கர்கிட்ட சொல்றார் சொன்ன உடனே உதங்கருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது பகவானே வந்தபோது அவரை சரியா நம்ம சேவிக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பகவானை வேண்டிக்கிறார் நான் உங்களை திரும்பியும் பார்க்கணும் அதே கோலத்துல அப்படின்னு வேண்டிக்கிறாராம் அப்போ உடனே வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட தலை மேல குடத்தை அவருக்கு காட்சி கொடுத்தானா அந்த கோலத்திலயே இந்த ஸ்தலத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பெருமாளுக்கு குடமாடு கூத்தன் அப்படின்னு திருநாமம் அதனாலதான் தாயாருக்கும் அமிர்த கடவல்லி அவளும் அந்த அமிர்தத்தை வச்சுட்டு இருக்கிறவ அப்படிங்கறதுனாலதான் அமிர்தகடவள்ளி நாச்சியார்னு திருநாமம் இந்த ஊர் புஷ்கரணிக்கும் அமிர்த புஷ்கரணின்னு தான் பெயர் அது மாதிரி இன்னொரு ஸ்தல புராணம் என்ன சொல்றான் வினதை கத்ரு அவாலோட ஸ்டோரி வினதை கத்ரு ரெண்டு பேரும் ஒரே ஹஸ்பண்டோட ரெண்டு வைஃப் அவ ரெண்டு பேருக்கு எப்ப பாரு சண்டை நடந்துட்டே இருக்கும் வினதையினோட பையன் தான் கருடன் கத்ருனோட பையன் தான் ஆதிசேஷன் சோ இவா ரெண்டு பேருக்கு சண்டேல ஒரு தடவை போட்டி வச்சுக்கிறா எது ஒரு வெள்ள குதிரை இருக்கு அதை வந்து என்ன கலர்னு யார் ரெண்டு பேரும் சொல்லணும் இதில் வந்து வினதை தப்பாக சொல்லிட்டான்னா கத்ரு சொல்கிற நீ தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கு என்னோட சர்வெண்ட் மாதிரி ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறா பனிப்பெண் மாதிரி ஆகி எனக்கு சர்வ் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்கிறா சரி நான் அக்செப்ட் பண்ணின்னு பார்த்தாக்க வினதை சொல்கிறா இது வெள்ளை கலர் அப்படின்றா கத்ரு சொல்கிறா இல்லை இல்லை இது கருப்பு அப்படின்றா இல்லை இது வெள்ளைல நல்லா தெரியறது வெள்ளை தானே அப்படின்னாக்கா அவள் சொல்கிறா இல்லை நான் இதை கருப்புன்னு பண்ணி காமிச்சிட்டேன்னு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறா தன்னோட பசங்க தன்னோட எல்லா பாம்பு குட்டிகளெல்லாம் வந்து அந்த குதிரையினோட வால்ல சுத்திக்க சொல்றா பார்த்தா குதிரை கருப்பு கலர்ல வாலோட தெரியுது வினத்தையும் அதை பார்த்து அச்சுச்சோ நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம் போல இருக்குன்னு தப்ப தோல்விய ஒத்துண்டுடுறா இப்போ கத்ரு சொன்ன மாதிரி அவளுக்கு இவ வந்து பனி பெண்ணா போகணும் அப்ப கத்ரு சொல்றா நீ எனக்கு இப்படி பசவ பண்ண வேண்டாம்னாக்கா உன் பையனை போய் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வர சொல்லு அது எனக்கு வேணும் அப்படி அதை கொண்டு அவன் எனக்கு கொடுத்துட்டா நீ எனக்கு சர்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டுட்டு வினத்தினோட பையன் கருடன் போய் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து கத்ரு கிட்ட கொடுக்கறதுக்காக போறாராம் அத கொடுத்துட்டா இவ அந்த அமிர்தத்தை சாட்டுருவா சோ அதை தடுக்கிறதுக்காக கரெக்ட் அந்த டைம்ல குடமாடு கூத்தனா கிருஷ்ணர் வந்து தலைமையில குடத்தை வச்சுட்டு அவ இருந்து அந்த குடத்தை அபகரிச்சு தான் தலைமையில வச்சுட்டு ஆடினாராம் அப்படிங்கறதும் ஒரு ஸ்டோரி அதனாலயும் குடமாடு கூத்தன் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்தல புராணம் சொல்றோம் பொதுவாகவே கிருஷ்ணருக்கு வந்து குறவை கூத்து அதாவது ராசலீலா கோபிகாஸ் கூட ஆடுற அந்த டான்ஸ் அது மாதிரி கும்பநாட்டியம் தலைமையில கும்பங்கள் எல்லாம் வச்சுட்டு பானைகள் எல்லாம் வச்சுட்டு ரெண்டு கையிலையும் பானைகளை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவானா அப்படி டான்ஸ் ஆடும்போது இந்த பானைகளை வந்து கையில வச்சுட்டு இருக்கிற பானைகளை அப்படி தூக்கி போட்டு வேற பிடிப்பானா அப்படி எல்லாம் பண்ணிட்டு அவன் டான்ஸ் ஆடுவானா அவ்வளோ அது பார்க்கறதுக்கே ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இருக்குமா அதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால இவனுக்கு குடமாடு கூத்தன் அப்படிங்கிற பேர் ரொம்ப ஆப்டாவே பொருந்தும் இன்னொரு ஒரு ரீசன் என்ன சொல்றனா கோவர்தன மலையை தூக்கின்னு இருக்கிறதுனாலையும் இவனுக்கு குடமாடு கூத்தன்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஏன்னா திருமங்கை ஆழ்வார் இந்த ஊருக்கு மங்களா சாசன பாசுரங்கள் பாடியிருக்கார் அதுல வந்து ஒரு பாசுரத்துல குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்ணியிருக்கார் ஸோ அதனால கோவர்தனகிரிதாரிக்காக அந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றா எனக்கு இந்த குடமாடு கூத்தன் அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கோவில நாங்க சேவிச்சிட்டு இதுக்கு அடுத்ததா போனது மணி கோவில் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம் அத பத்தி அடுத்த போஸ்ட்ல பாக்கலாம் டாடா பை பை